அடிக்கணும் அப்போதான் ரியாலிஸ்டிக்காக அது வந்து பார்க்க முடியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்கணும் அப்படின்றது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப டைட்டான ஏரியா, அந்த ஏரியாவில் கேர வேணும், வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதே கஷ்டம், ஒன்லி டூ வீலர்ஸ் கேன் கோ தேர், அந்த மாதிரி சின்ன சின்ன சந்துகள் அதுக்குள்ள. ஸோ அதுக்குள்ளலாம் போகும்போது அங்கே வந்து ரொம்ப ஃபேமிலிட்டியாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷூட்டில் அங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து ரெண்டாவது இந்த படம் பண்ணும்போது நான் ஹேர் கட் பண்ணி விட்டோன்னா அவங்களால வேறு எந்த ஆட்ஸும் கூட அவங்களால பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 8 மாதம் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும்னு தான் நாங்கள் தேடணும். ஃபைனலி வி ஃபவுண்ட் ஹர். ஆக்சுவலி இவங்க வந்து அதான் இவங்க வந்து நேச்சுரலாகவே அதுதான் அவங்க வந்து அந்த கேரக்டர் பயங்கரமான அக்ஷா மூந்திக்கெல்லாம் பேந்துடும் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து ஹீரோயினா வந்து ஒரு சாங் பண்ணி இல்ல வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும்ட்டுலாம் வந்துட்டு எனக்கு பெரிய ஆசை எல்லாம் கிடையாது. நான் ஒரு படத்துல வெளியில வரும்போது அந்த கேரக்டர் பேசணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருக்கணும், நடுத்தரமா, அதாவது வெளியில வரும்போது இவங்கதான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா ஒரு சில கேரக்டர்ஸ். சோ அந்த மாதிரிதான் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சார் படத்துல வந்து செலக்ட் ஆகணும்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவேன், வேற லெவல்ல இருந்தேன் என்னோட ஹாப்பினஸ். அண்ட் வந்து அவர் வந்து சொன்னோடனே சரி சார் நான் பண்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்லாம் பண்ண சொன்னாங்க. ஆ ஆடிஷன் தான் ஆக்சுவலி போனேங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஒரு 100-120 பேருக்கு மேலே ஆடிஷன் பண்ணிட்டாங்க. அதில் நான் எத்தனை எவ்வளோ நாள் கழிச்சு நான் போனேன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு நான் ஆடிஷன் என்ன ஆடிஷன் பண்ணி 1 மந்த்க்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. 1 மந்த்க்கு அப்புறம் கால் பண்ணி மறுபடியும் வாங்க உங்களுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. மறுபடியும் போய் மறுபடியும் வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி நடந்தது, மறுபடியும் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் வந்து என்ன க்ரூம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க செலக்ட் ஆயிட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2 நாளைக்கு அப்புறம் ஷூட்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கம்மா போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, நான் தான் செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்களா? சரியான இல்ல எந்த நாட் ஒரு சின்ன நாட் மட்டும்தான், அது ஆடிஷன் பண்ணும்போது லைக் நம்மளுக்கு அந்த மூட் செட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன நாட் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் சார் வந்து எனக்கு ஸ்டோரி வந்து ஃபுல்லா வந்து சொன்னதே வந்து ஷூட் 2 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது முன்னாடி கேளுங்க கதை அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் சார் ரிவீல் பண்ணவே இல்லை. கேட்டதுக்கு அப்புறம் ஆமா அது நம்மளுக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி.